Welcome back to our channel. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வீடியோல பாக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம் அப்படினா என்னோட கிச்சன் டூர். அதுதான் நான் வந்து உங்ககிட்ட காட்ட போறேன். என்னோட கிச்சன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டூர் போடுங்க அப்படினு சொல்லிட்டு. சோ அதுக்கான சந்தர்ப்பம் வரவே இல்ல. சோ ஓகே இன்னைக்கு வந்து நம்ம கிச்சன் டூர் எடுத்துறலாம் அப்படினு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். சோ இன்னைக்கு கிச்சன் டூர் தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிச்சனோட ஸ்டார்டிங் ஸ்பேஸில் நின்னாச்சு. இதான் வந்து கிச்சனுக்கு போகிற வழி. அப்படியே வந்து நம்ம உள்ளே போயிடலாம். உள்ளே போயிட்ட உடனே பார்த்தோம் அப்படின்னா நான் கிச்சன் அப்படியே உங்ககிட்ட காட்டுறேன். எங்களது வந்து கிழக்கு பார்த்த வாசல் அப்படின்றனால நாங்கள் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஸ்டவ் வந்து வச்சுருக்கோம். அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து சிங்க்குக்கு மேலேயே வந்து இந்த சாமான்லாம் வச்சுட்டு தட்டலை. ஏன்னா வந்து நம்ம வாஷ் பண்ணுறது வந்து அப்படியே வந்து கீழே வாட்டர் வந்து இறங்கிடணும் அப்படின்றதுக்காக நான் இங்கேயே வந்து ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறதுக்காக ஒரு குட்டி பேஸ்கெட் இது எல்லா இடத்துலையும் விற்கும். மீஷோ ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயும் விற்கும். ஸோ எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் நான் இது வந்து இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம கை வந்து வாஷ் பண்ணுறது துடைப்போம். ஸோ வந்து நம்ம டவல் தேடிட்டுருக்க முடியாது அப்படின்றதுக்காக ஹேண்ட் டவல் வந்து நான் இங்கேயே வந்து ஆங்கர் போட்டு மாட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மேலேயே வந்து நம்ம தண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி வாட்டர் ப்ரூஃப் வந்து நான் வச்சுருக்கேன். நம்மளுக்கு வந்து ஸ்டவ் பக்கத்துலேயே சிங்க்குன்றனால நம்ம வந்து விம்மு ஹேண்ட் வாஷ் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு குட்டி பாக்ஸில் வந்து போட்டு நான் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து கீழே வந்து நம்ம வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி கரையாகும். ஸோ அதனால் வந்து நான் ஒரு பாக்ஸ் போட்டு நீட்டாக வச்சுருக்கேன். அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டவ் வந்து மூணு அடுப்பு ஸ்டவ்வு ப்ரீத்தி. இது வந்து என்னோடய கல்யாணத்துக்கு வந்து எங்கள் அப்பா சீராக வாங்கி கொடுத்தது. ஸ்டவ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே வச்சுருப்பேன். மளிகை ஜாமான் என்ன அப்படின்னா இது வந்து மஞ்சத்தூள் கடுகு இந்த மாதிரி பெருங்காயம் பெப்பர் அதுக்கப்புறம் சால்ட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நான் வச்சுருப்பேன். ஏன் அப்படின்னா நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸ்டவ் பக்கத்துலேயே வந்து நான் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து லைட்ரு நைஃப் அதுக்கப்புறம் வத்திப்பட்டி சிசர் எல்லாமே வந்து பக்கத்துலேயே வச்சுப்பேன். அது வந்து டக்குன்னு நம்ம தேடக்கூடிய பொருள். ஸோ அதனால் வந்து நான் இது பக்கத்துலேயே வந்து வச்சுக்கிறது. பார்த்தீங்கன்னா என்னோட குட்டி கார்டன். எனக்கு வந்து இந்த கார்டன் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வளர்க்கணும்னு ஆசை பட் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அலோடு கிடையாது அப்படின்றதுனால நான் கிச்சனில் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரீஸ் வாங்கி வச்சுருக்கேன். அது நல்லாவே வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. வந்து நான் மதியத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணதை அப்படியே வச்சுருக்கேன். இது வந்து மிக்சிக்கு வந்து கீழே வந்து நம்மளுக்கு இது படக்கூடாதுன்றதுக்காக நான் டவல் விரிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து பிளக் பாயிண்ட் இருக்கனால நான் வந்து ப்ரெஸ்டீஜு ஓவனு அதுக்கப்புறம் மிக்சி வந்து பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து பிளக் போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த மூணும் வந்து ஒன்றா வச்சுட்டேன். இப்படி திரும்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டூல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் மீஷோவில் வந்து வாங்கினேன். இந்த குபேரர் வந்து நான் ஏன் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா குழந்தைங்க வந்து காயின் போடுறதுக்காக அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணுன்றதுக்காக. இப்போ கடைக்கெலாம் போயிட்டு வந்து சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா அருளமுதன் எழுமுதன் வந்து இதுக்குள்ளே நான் போட சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து குபேரர் இது வந்து வாங்கி வச்சுருக்கேன் உண்டியல். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அழகாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் மீஷோவில் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து அழகாக அதில் சாம்பிராணி வச்சோம் அப்படின்னா அழகாக வந்து கீழே வந்து கொட்டும். சூப்பராக இருக்கும் பார்க்கவே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ அழகாக ரெண்டு சைடும் வரும் கொஞ்சம் நேரம் ஆகாக. நெக்ஸ்ட் வந்து நம்ம இஞ்சி பூண்டு தட்டுறதுக்காக நான் வந்து இது வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மளிகை சாமான் வச்சுருக்க இடத்துக்கு வந்துச்சு. மேலே வந்து நம்ம யூஸ் பண்ணாத பொருள் வந்து நம்ம மேலே வச்சுருக்கோம். இது வந்து மிக்சி அதுக்கப்புறம் வாட்டர் கேன் அதுக்கப்புறம் கோதுமை மாவு. இதில் வந்து ப்ளூ கலர் டப்பாவில் வந்து ஸ்நாக்ஸ் இருக்கும். ஸோ பிஸ்கெட் அந்த மாதிரி வச்சுருப்பேன். இது வந்து ஹாட் பாக்ஸ் எல்லாம் வந்து மேலே வச்சுருப்பேன். மளிகை சாமான் அப்படின்னா நம்ம அப்படியே கீழே வந்துட்டோம் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக உளுந்து கடலைப்பருப்பு அந்த மாதிரி முந்திரி அந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான் இங்கே தான் வச்சுருப்பேன். ஸோ எல்லாமே ஒரு ஒரு பாக்ஸில் வந்து வச்சிருப்பேன்.
நம்மளோட ஐட்டத்துக்கு வந்தாச்சு ஸ்நாக்ஸ் ஐட்டம். எப்பயுமே இருக்கும் பட் நான் இன்னும் வாங்கி வைக்கவே இல்லை. இது வந்து பழ கூட, அது வந்து ஸ்நாக்ஸ் கூட செப்பரேட் செப்பரேட்டாக தான் வைப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் கிளாஸ்லாம் வந்து சரி தனியாக இருக்கட்டும், உடஞ்சிரும் இல்லைனா அப்படின்றதுக்காக சுவத்தோரமாக வச்சுட்டு, இந்த தட்டுக்காக வந்து நான் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து தனியாக வாங்கினேன் மீஷோவில். ஏன்னா வந்து நம்மளுக்கு அடிக்கடி எடுக்க வேண்டியதாக இருக்கும், ஸோ அதுக்காக வாங்கினேன். இது வந்து பின்னாடி வந்து ஆயில் பாட்டில்ஸ் வந்து லைனாக அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம கப்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன், மசாலா ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்கேன் அந்த பவுலெல்லாம். இந்த ஜூஸ் வந்து குடித்தோம் பட் இது கிராஃப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இன்னும் வச்சுருக்கேன் இந்த கிளாஸை. நான் கிராஃப்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இது வந்து நம்ம ஸ்மாஷ் பண்ணுவோம், அது உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன், உள்ள சாம்பார் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா. இதுக்கு மேலே வந்து நான் அந்த டீத்தூள், நாட்டு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, வெல்லம் அதை வந்து போட்டு வச்சுருக்கேன். இது கீழே வந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எதில் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது ஒரு கபோர்டு மாதிரி, கபோர்டு அதை நம்ம பார்த்துருப்போங்கள. நம்ம வந்து இது வந்து வளையல் வைக்க அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், பட் நான் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, சரி ஸ்பூனு, பிளெண்டர் இதெல்லாம் வந்து நம்ம தேட முடியாது அடிக்கடி, ஸோ அதுக்காக உள்ளே வச்சுக்கிறதுக்காக நான் இது வந்து வாங்கினேன். இதுக்குள்ளே நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, கண்ணாடி கிளாஸு, ஸ்பூனு, பசங்களோட சோப்பு, நெக்ஸ்ட்டு வந்து பவுலு, குட்டி குட்டி பவுல்ஸு, அதுக்கடுத்து வந்து பசங்களோட மெடிசன் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோலமாவு, கவர் அந்த மாதிரி வந்து நான் இதுக்குள்ளே வச்சுருக்கேன். உங்கள் அப்பா வாட்ச் கட்டணுமா உங்களுக்கு? உங்கள் அப்பா வாட்ச் கட்டணுமா? ஏன் தங்கோ, உங்கள் அப்பா வாட்சை கட்டணும், இங்கே பாருங்க. உங்கள் அப்பா வாட்ச் கட்டணுமா? கட்டணுமா? இந்த ஸ்டாண்ட் வச்சுருக்க பக்கத்துலேயே தான் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜும் வச்சுருக்கேன். என்னோடய ஃப்ரிட்ஜு வந்து ரொம்ப குட்டி தான், சின்ன ஃப்ரிட்ஜு தான். இதுவும் வந்து என்னோடய மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு தான் வாங்கினது. பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து நான் அந்த வாஷ் பண்ணுறது, கறியெலாம் வாஷ் பண்ணுவோம்ல, அதனால வந்து இது தேவைப்படும் அப்படின்றதுக்காக அதை அப்படி வச்சுருக்கேன். பின்னாடி வந்து ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி மாவு டப்பா, அதுக்கப்புறம் பைங்க தேவைப்படும் அப்படின்றதுக்காக பின்னாடி வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு பத்தவே இல்லை, அதனால் வந்து செப்பரேட்டாக ஒரு ஸ்டாண்டு வந்து நான் வாங்கினேன். ஏன்னா வந்து எனக்கு இதிலே கரண்டி வைக்கவே கரெக்டாக இருந்துச்சு, வடிகட்டி இந்த மாதிரி தாளிக்கிற இது வந்து என்னால் வைக்க முடியல. ஸோ அதுக்காக இந்த ஸ்டாண்டு வாங்கினேன். பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கோலமாவு, மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம வாசலுக்கு வைக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து செப்பரேட்டாக வந்து நம்ம வந்து மேலே ஆணி அடித்து வச்சுருக்கோம். வச்சிருக்கேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட காமிச்சேன். இப்போ கீழே என்ன வச்சிருக்கேன் அப்படின்ட்டு உங்ககிட்ட காட்டுறேன். அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா, கீழே வந்து சிங்க்கு கீழே வந்து டஸ்ட்பின், நெக்ஸ்ட் வந்து சீமாரும் வந்து வச்சுருப்பேன். அப்படியே இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா சிலிண்டர், சிலிண்டருக்கு பக்கத்தில் வந்து இந்த டிஃபன் பாக்ஸு அந்த மாதிரி வந்து தோசைக்கல் அந்த மாதிரி வந்து வச்சுருப்பேன். இப்போ தான் வந்து நான் இந்த தோசைக்கல் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த தோசைக்கல் வந்து அடம் பிடிச்சி நான் அவர்கிட்ட வாங்கினேன். சிலிண்டர் வந்து நான் எதில் வச்சுருக்கேன்னா, ஸ்டாண்டு வந்து நான் வைக்கலை. ஏன்னா வந்து ஸ்டாண்டு வச்சா இது வந்து கொஞ்சம் மேடாக இருக்கும், ஸோ அதனால் சறுக்கிட்டு வந்துடும் அப்படின்றதுனால நான் வந்து ஸ்டிக்கர் போட்டு நான் வந்து வச்சுருக்கேன். அப்படியே இந்த சைடு திரும்பினிங்கன்னா அம்மிக்கல், எனக்கு வந்து எங்கள் தாத்தா வந்து அம்மிக்கல் வீட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குட்டி அம்மிக்கல் வாங்கி கொடுத்தாங்க. இந்த அம்மிக்கல்ல வந்து நான் ஒரே ஒரு டைமில் சட்னி அரைச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து என்னோடய அரிசி டப்பா, அரிசி போட்டு வைக்கிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன். இது திரும்பினீங்க அப்படின்னா இது வந்து குக்கரு, வடைசட்டி அந்த மாதிரி பால் காய்ச்சறதுக்கு அந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து லைனாக அடுக்கி வச்சுருக்கேன். அப்படியே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நான் மசாலா ஐட்டம், அதுக்கப்புறம் டிஷ்யூலாம் வந்து இதுக்குள்ளே வச்சுருப்பேன். இந்த டப்பாக்குள்ளே நான் ப்ளூ கலர் டப்பாக்குள்ளே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இதுக்குள்ளே நம்மளுக்கு சோப்பு, டெட்டால் அந்த மாதிரி நான் வச்சுருப்பேன். இந்த சைடு கிரைண்டர், நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெட் கலர் டப்பாக்குள்ளே நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து தனித்தனியாக வச்சுருக்கேன், ஏன்னா மசாலா ஐட்டமும் அந்த சோப் ஐட்டமும் ஒன்றா சேர்க்க மாட்டேன், தனித்தனியாக தான் வைப்பேன். ஏன் அப்படின்னா ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகிடும், ஸோ அதனால் வந்து நான் ரெண்டுத்தையும் தனித்தனியாக தான் ஒரு பாக்ஸில் போட்டு வைப்பேன்.
இதான் வந்து வெங்காய கூட வெங்காயம் பூண்டு வந்து வேர்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் வாங்கி ஸ்டூல் மாதிரி வாங்கி நம்ம வந்து வச்சுருக்கோம். இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இதான் வந்து என்னோட கிச்சன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வந்து சின்ன கிச்சன் தான், என்னால சின்ன கிச்சனை வந்து எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவு வந்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பாக்குறது வந்து இப்பதான் கிளீனா இருக்கு அப்படி, சரி ஓகே வீடியோக்காக கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் நான் எப்பயுமே வந்து கிச்சன் வந்து இப்படிதான் வச்சுப்பேன், ஏன்னா வந்து அப்பதான் நமக்கு சமைக்கவும் வந்து நல்லா இருக்கும். ஒரு எப்படி சொல்ல சமைக்கிறதுக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து எப்பயுமே வந்து நான் கிச்சன் நீட்டாக தான் வச்சுப்பேன். ஸோ நீங்களும் வந்து எப்பயுமே நீட்டாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்ட கிச்சன் டூர் வந்து போட்டாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பாய் சொல்லிடுங்க, பாய்.